பக்கத்தில் எலியா நிற்கிறான், இங்கிட்ட யார் நிற்கிறா? மோசே நிற்கிறான். அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம டீ கடைக்கு போனால் கந்தனும் குப்புசாமி தான் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஆனால் அங்கே மோசே நிற்கிறான். ஏன்னா இந்த உலகத்துலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி அவர் இன்னொரு உலகத்தோட கனெக்ட் ஆகிட்டார். அதுதான் டிரான்ஸ்ஃபிகரேஷன். உங்கள் மனசு புதுசாச்சுன்னா இது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடக்கும், நடக்கும். அருமையான தேவ பிள்ளையே, அன்பான தேவ பிள்ளையே, இங்கிருந்து கடந்து செல்லும் போது நீ எதை சிந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கடந்து செல்லும் என்று நான் சொல்லுகிறேன். தேவனோடு பேசுகிற வார்த்தைகளை நோட்டில் எழுது. அந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு. தயவு செய்து சொல்கிறேன், வாயை திறந்து உன்னை விடாமல் கன்ஃபஸ் பண்ணுறது கிடையாது. மைண்டு பாருங்கள் முக்கியமானது. நீ நம்பவே நம்பாமல் 1000 தடவை பேசினாலும் நடக்காது. ஆனால் நம்பி முழு இருதயத்தோட சிலர் சபிக்கும் போது அடி வயிற்றுலேருந்து சபிப்பாங்க தெரியுமா? ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, நடந்துடும். அதான் இங்கேருந்து வர்றது. அப்படித்தான் பாசிட்டிவ் கன்ஃபஷன். உன் நாடி நரம்பு தசை எலும்பு திசுக்கள் அத்தனை நிரம்பி இருக்க வேண்டும். பல முறை அதை யோசிச்சு யோசிச்சு நீ வேணாலும் பாடுறா அந்த வருது பாருங்க, நீ வேணாலும் பாடுறான்னு வருது பாருங்க, அங்கே தான் நீ நிறைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீ வேணாலும் பாரு, கத்தரு அத்தனை பேர் உங்கள் காலடியில் வந்து விழத்தக்கதாய், அத்தனை எதிரிகள் மத்தியில் உங்கள் தலையை உயர்த்த போகிறாரா இல்லையான்னு பாரு. நிரம்பி வருவது இருதயத்தின் நிறைவினால் பேசுகிற வாய். இங்கனுக்குள்ளேருந்து ஓடுறது இல்லை, இங்கிருந்து வருவது. அதற்குத்தான் பலமுறை தேவன் உங்களை பற்றி என்ன சொன்னாரோ அந்த செங்கலை வச்சு கட்டுங்க, அந்த டிசைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. அந்த ப்ளூ பிரிண்டில் உங்கள் இருதயம் அந்த ப்ளூ பிரிண்டாக மாறட்டும். கனவு காணுங்கள், கனெக்டட் வித் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி தான் நாளைக்கு இருக்க போகிறீங்க. இந்த சர்ச் எப்படி இருக்குன்னு நான் நினச்சனும், பெரிய லெவலில் நினைக்கல, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி இருக்குன்னு நினச்சனும் அப்படி தான் இருக்குது. நீ அடுத்து எப்படி தருமா இருக்க போகுது, அடுத்து எப்படி இருக்குன்னு இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் இருக்க போகுது. எனக்கு வயசாகி போச்சு வயசாகி போச்சு, ஐயோ இன்னும் மூடி நிறைக்கலைன்னு கவலைப்படக்கூடாது. கவலையே இல்லைன்னு ஒரு குரூப் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நோ, நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. உங்கள் மனசில் கொண்டு வாங்க, கழுகுக்கு சமணம் வயது மறுபடியும் வாழ வயதாக போகுது. நீங்கள் மறுபடியும் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. ஊற்றுகள் திறக்கப்பட போகுது, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகுது, ஊழியங்கள் பெருகப் போகுது. என் அன்புக்குருளே, ஒரே சர்வீஸில் 1000s of people ஆர் கோயிங் டு அட்டன். இதெல்லாம் உங்கள் இருதயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதிலே வாழணும். இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டா ஊர் கதை பேசுகிறக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. 2 வருஷம் தான் நீங்கள் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் இருதயம் அபிரமாக இருக்க வேண்டும். ரோமர் 12:2 அடிக்கடி சொல்கிற வார்த்தை வாசிப்போம். 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்க மனசு தான் புதுசாகணும். உங்க மனசு புதுசானா நீங்க மறுரூபமாயிரும் உங்க வாழ்க்கை. புரிஞ்சுக்கங்க, உங்க வாழ்க்கை மறுரூபமாயிரும். எப்போ மறுரூபமாகும்? உங்கள் மனசு. எல்லாம் கை வச்சு சொல்லுங்களே ஒரு தடவை, புதுசு. மனசு புதுசாகும் ஆனால் மறுரூபமாயிரும். அப்போ மனசு புதுசானால் உங்கள் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபிகர் லைஃப். இயேசு கிறிஸ்து டிரான்ஸ்ஃபிகர் ஆகிட்டாராம். டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்னன்னு பாருங்கள், அவர் ட்ரெஸ்ஸு உலகத்தில் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவு. பக்கத்தில் எலியா நிற்கிறான், இங்கிட்ட யார் நிற்கிறா? மோசே நிற்கிறான். அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. நம்ம டீ கடைக்கு போனால் கந்தனும் குப்புசாமி தான் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஆனால் அங்கே மோசே நிற்கிறான். ஏன்னா இந்த உலகத்துலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி அவர் இன்னொரு உலகத்தோட கனெக்ட் ஆகிட்டார். அதுதான் டிரான்ஸ்ஃபிகரேஷன். உங்கள் மனசு புதுசாச்சுன்னா இது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடக்கும், நடக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உபவாசமும் ஜபமும் கத்துவதும் கூப்பாடிடுவதும் உருளுவதும் பாய்களை கிழிப்பதும் ஸ்பீக்கரை தள்ளி விடுவதும். இது நல்லது, ஆவியில் நிறைகிற நல்லது. உங்கள் எல்லோரும் என்ன வரவேற்கிறேன், எல்லாருமே ஆவியில் நிறைஞ்சால் நல்லது. தீர்க்கத அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடையே நான் சொல்லலை. ஆனால் ரொம்ப முக்கியமான வேலை இதை விட ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா? உங்கள் மனது ரென்யூ.
பலச தூக்கி எறி தூக்கி எறி. உன் மனசு சொல்லு, உனக்கு வியாதி இருக்கும் மனசு சொல்லு, பலவீனம் இருக்கும் மனசு சொல்லு, எதிர்மறையா உனக்கு காட்டும். அழிக்கிற இயேசு ரத்தத்தினால நாங்கள் விழுந்து போவதற்காக எங்களை யோர்தானை கடந்து தேவன் கூட்டி வரவில்லை. யோசுவா சொன்னான், யோர்தான் டெத்துடா, டெத்து அதுக்கு மீனிங், டெத்தையே தாண்டி வந்துட்டோம். இந்த ஆயி பட்டணத்தில் அடி வாங்குறதுக்கு அந்த யோர்தானை கடந்து வந்தோம். கைத்தட்டு ஒருத்தவருக்கு ஆயி ஒன்றும் செய்ய முடியாது, பேயும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் யோர்தானே கடந்துட்டோம். ஆமென் சொல்லுங்கள்.